ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐ நோ எனக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சென்டென்ஸ், எனக்கு தெரியும் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் கூட நம்ம வந்து WH, அதாவது வாட், விச், வேர், வென். ஸோ இந்த WH அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆட் பண்ணி எப்படி நம்ம சென்டென்ஸ் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இது ஜென்ரலாகவே நம்ம வந்து க்ளாஸ்னு சொல்லலாம், பட் நம்ம கிராமர் பார்ட்டுக்குள்ளே போக வேண்டாம். அதை எப்படி நம்ம லாஜிக்கலாக ஃபிட் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஐ நோ அப்படின்ற ஒரு சென்டென்ஸை வச்சுட்டு, அதே மாதிரி WH அப்படின்ற ஒரு வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம வந்து சென்டென்ஸ் நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ என்ன பண்ண எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணன்றது எனக்கு தெரியும், எனக்கு தெரியுன்றது வந்து ஐ நோ. அப்போ நீ என்ன பண்ண, இது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் யோசிச்சு பாருங்கள். நீ என்ன பண்ண இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், நல்லா யோசிச்சு பாருங்கள். நீ என்ன பண்ண, யூ, அதுதான் கரெக்டுங்களா? வாட் யூ டிட், என்ன பண்ண, க்வெஸ்சன் அது, வாட் யூ டிட், கரெக்டுங்களா? வாட் யூ டிட், சரி, ஓகே. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க அடுத்தது என்னது, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்றத வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஐ நோ, கரெக்டுங்களா? எனக்குன்னா ஐ, தெரியும்னா ஐ நோ, சரிங்களா? ஆனால் இப்போ பாருங்கள், வாட் யூ டிட் ஐ நோ இப்படி நம்ம சொல்லக்கூடாது. இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் எப்படி வரும், சப்ஜெக்ட், வெர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட், கரெக்டுங்களா? எப்பவுமே சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் இந்த பேட்டர்னில் தான் நம்ம யோசிக்கணும். இங்கே சப்ஜெக்ட் யார், ஐ, கரெக்டுங்களா? இந்த சப்ஜெக்ட் யார், ஐ, ரைட்டுங்களா? வெர்ப் யார், வெர்ப் என்னது, நல்லா யோசிச்சு பாருங்கள், நோ, கரெக்டுங்களா? வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோ, சப்ஜெக்ட் வந்து ஐ, வேர்ப் நோ. ஆப்ஜெக்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐ நோ வாட், ஐ நோ வாட், அந்த வாட்டுக்கான ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஜெக்டாக இருக்கும். என்னது, என்னது, ஐ நோ என்னது, நீ என்ன பண்ணுன்றது தெரியும். அப்போ நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ணன, நீ என்ன பண்ணன்று தெரியும் இல்லையா, அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். அப்போ ஐ நோ வாட் யூ டிட். நீங்கள் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு மாதிரி வரும். இங்கிலீஷில் நீங்கள் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் தான் யோசிக்கணும், ஐ நோ வாட் யூ டிட். ஸோ நீ என்ன பண்ண எனக்கு தெரியும், இதை நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது ஐ நோ வாட் யூ டிட், ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ எந்த புத்தகத்தை, எந்த புத்தகத்தை, எந்த புத்தகத்தை வாங்கினா என்று எனக்கு தெரியும், சரிங்களா? நீ எந்த, எந்த அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம், விச், கரெக்டுங்களா? வாட் நம்ம முன்னாடி வந்து வாட் பார்த்தோம், இப்போ நம்ம வந்து விச் பார்க்குறோம். நீ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ நோ, எனக்கு தெரியும், ஐ நோ, எந்த புக், விச் புக் யூ வில் பை, நல்லா பாருங்கள், வாங்குவாய், ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூ வில் தான் போடணும், வில் யூ போடக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து நம்ம கொஷின் கேக்கில் நம்ம வந்து ஆன்சர் தான் சொல்லுறோம். வில் யூ பை அப்படின்னா அது கொஷின் மாதிரி ஆகிடும். அதனால் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் கரெக்ட், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் கரெக்ட். அப்போ எனக்கு தெரியும் நீ எந்த புக்கு வாங்கினாய் என்று, இல்லை வாங்குவாய் என்று, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், நீ எங்கு புத்தகத்தை வாங்குவாய் என்று எனக்கு தெரியும், எங்கு புத்தகத்தை வாங்குவாய் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர், கரெக்டுங்களா? எங்கு, எங்குன்னா என்ன அர்த்தம், வேர், கரெக்டுங்களா? எங்குன்னா வேர். அப்போ எப்படி சொல்லலாம், ஐ நோ, கரெக்டுங்களா? எனக்கு தெரியும், ஐ நோ, வேர் யூ வில் பை த புக், வில் யூ பை புக் தான் வராது, வேர் யூ வில் பை த புக், ஐ நோ வேர் யூ வில் பை த புக், ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், நீ எப்போ புத்தகத்தை வாங்கினாய் என்று எனக்கு தெரியும். இது வந்து சிம்பிள் பாஸ்ட், கரெக்டுங்களா? எப்போ, அப்போ டைம், வென், ஓகேங்களா? I know when you brought the book. I know when you bought the book. Bought, சரிங்களா? I know when you bought the book. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உனக்கு யார் புத்தகத்தை கொடுத்தா என்று எனக்கு தெரியும். உனக்கு யார், யாருன்னா நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம், ஹூ சொல்லுவோம், கரெக்டுங்களா? யாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஹூ. எனக்கு தெரியும்னா ஐ நோ, ஐ நோ ஹூ, கரெக்டுங்களா? நல்ல லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். ஐ நோ ஹூ கேவ் யூ த புக், ஐ நோ Who gave you the book? சரிங்களா, ஓகேங்களா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீ யாருக்கு புத்தகம் கொடுத்த, நீ யாருக்கு புத்தகம் கொடுத்தாய் என்று எனக்கு தெரியும். யாருக்கு அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி இதில் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். யாருக்குன்னா டு ஹூம், கரெக்டுங்களா? யாருக்குன்னா டு ஹூம், எனக்கு தெரியும்னா ஐ நோ, கரெக்டுங்களா? அப்போ ஐ நோ யாருக்குன்னா டு ஹூம், ஐ நோ டு ஹூம் யூ கேவ் த புக், நீ யாருக்கு கொடுத்த, ஐ நோ டு ஹூம் யூ கேவ் த புக், சரிங்களா, ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் வர்ற இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கிலீஷ் பேச ரொம்ப ஆசையாக இருக்கீங்க, பட் உங்கள் கூட பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. சப்போஸ் நீங்கள் பேசினா கூட உங்களை கலாய்க்கிறாங்க இல்லை கிண்டில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோ வந்து சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நாங்கள் சொல்கிற ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.